அனைவருக்கும் அன்பான வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத் திரு கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி எழுதிய கமலாவின் கல்யாணம் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் செய்துவே என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்களாம் பொய் சொல்லுவது ஏதோ அவ்வளவு சுலபமான காரியம் என்று எண்ணித்தான் அவர்கள் அவ்வளவு பேச்சுதாராளம் காட்டியிருக்கிறார்கள் ஆனால் ஜூனியர் வக்கீலாகிய எனக்கு தெரியும் பொய்யில் உள்ள சிரமம் நம்முடைய கட்சி சாட்சியை ஒரு பொய் சரியாக சொல்லி மீந்து வரும்படி செய்வதற்குள் வாய்ப்பிராணன் தலைக்கு வந்து விடுகிறது ஆயிரம் பொய் சொல்லுவதாம் கல்யாணம் செய்து வைப்பதாம் அந்த நிபந்தனையின் பேரில்தான் கல்யாணம் நடக்கும் என்றால் உலகத்தில் ஆண் பிள்ளைகள் எல்லாரும் விநாயகர்களா இருக்க வேண்டியதுதான் நல்ல வேளையாக அப்படியாவது போய் சொல்லி யாருக்கும் கல்யாணம் செய்து வைக்கும்படியான அவசியம் எனக்கு இதுவரையில் ஏற்படவில்லை கல்யாண முயற்சி எதிலுமே நான் தலையிட்டது கிடையாது ஒரு கல்யாணத்தை தடைப்படுத்தும் முயற்சியில்தான் சமீபத்தில் கலந்து கொண்டேன் அந்த கதைதான் இது ஹோம் ரூல் கோபாலகிருஷ்ண ஐயர் என்று எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம் பிரசித்தி பெற்ற வக்கீல் அவரிடம்தான் இரண்டு வருஷமாக நான் ஜூனியராக இருக்கிறேன் மாதம் அவருக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு குறையாத வருமானம் இப்படியே இருபது வருஷமாய் இருந்து வருகிறது டாக்டர் பெசன்ட் அம்மையின் காலத்தில் இவர் ஹோம் ரூல் கிளர்ச்சியில் வெகு தீவிரமாக ஈடுபட்டிருந்தார் அதனால்தான் ஹோம் ரூல் கோபாலகிருஷ்ண ஐயர் என்று பெயர் வந்தது வீட்டில் அகத்துக்காரியின் ஆட்சி கொஞ்சம் அதிகமாதலால் இந்த பெயர் அவருக்கு நிலைத்துவிட்டது என்று சில பொறாமைக்காரர்கள் சொல்வதும் உண்டு மகாத்மா காந்தி வந்ததிலிருந்து கோபாலகிருஷ்ண ஐயர் முக்கால் காங்கிரஸ்வாதியாக இருந்து வருகிறார் அதாவது சிறை புகும் காங்கிரஸ் திட்டத்தை தவிர மற்ற எல்லா திட்டங்களிலும் அவர் கலந்து கொண்டு முன்னணியில் நிற்பார் கதர் தான் அணிவார் ஹரிஜனங்களின் ஆலய பிரவேச இயக்கத்தில் வெகுபாடு பட்டு உழைத்தவர் அவர் இருபது வருஷங்களுக்கு முன்பு ஹிந்தி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தவர் இன்னமும் வஞ்சனை இல்லாமல் ஹிந்தி கற்றுக்கொள்ள முயன்று வருகிறார் தேர்தல்களிலெல்லாம் அவருடைய ஆதரவு காங்கிரசுக்குத்தான் சென்னையிலிருந்தோ வெளி மாகாணங்களிலிருந்தோ தேசிய தலைவர்கள் வந்தால் அவருடைய வீட்டில்தான் இறங்க வேண்டும் இன்னும் சமூக சீர்திருத்த திட்டங்களிலெல்லாம் அவருக்கு அதிக பற்று உண்டு சாரதா சட்டத்துக்கு விரோதமான கிளர்ச்சி நடந்தபோது போது சாரதா சட்டத்துக்கு சாதகமாய் பொதுக்கூட்டங்கள் போட்டதுடன் கையெழுத்துகளும் வாங்கி அனுப்பினார் ருதுமதி விவாகம் விதவா விவாகம் முதலியவை சமீபத்தில் உள்ள ஊர்களில் எங்கே நடந்தாலும் இவர் போய் இருந்து நடத்தி வைப்பார் சில கல்யாணங்களில் புரோகிதம் கூட செய்து வைத்ததுண்டு ஸ்ரீ கோபாலகிருஷ்ண ஐயருக்கு நாலு பெண்கள் ஒரே அருமை பிள்ளை பெண்களுக்கெல்லாம் நல்ல இடங்களில் கல்யாணம் செய்து கொடுத்து விட்டார் ஒரு மாப்பிள்ளை ஐசிஎஸ் இன்னொரு மாப்பிள்ளை அக்கவுண்டன்ட் ஜெனரல் இப்படி பிள்ளைக்கு மட்டும் இன்னும் கல்யாணம் ஆகவில்லை பையன் சென்ற வருஷம்தான் பிஎல் பாஸ் செய்துவிட்டு வந்து எங்களை போல் தானும் தகப்பனாரிடம் ஜூனியராக அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தான் கோபாலகிருஷ்ண ஐயர் நல்ல பணக்காரரானதால் எவ்வளவோ பெரிய பெரிய இடங்களிலிருந்து கல்யாண சுந்தரத்துக்கு பெண் கொடுப்பதாக வந்தார்கள் பல காரணங்களால் கல்யாணம் தடைப்பட்டு வந்தது அப்பாவுக்கு பிடித்தால் அம்மாவுக்கு பிடிப்பதில்லை அம்மாவுக்கு பிடித்தால் பிள்ளைக்கு பிடிப்பதில்லை இவர்கள் மூன்று பேருக்கும் பிடித்திருந்தால் பெண் வீட்டுக்காரர்கள் இவர்களுடைய அனாச்சாரம் பிடிக்கவில்லை என்று போய்விடுவார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில்தான் ஒரு நாள் திருவளர்ச்சோலை கோவிலில் நடக்கப் போகும் ஒரு கல்யாணத்தை பற்றி எங்களுக்கு செய்தி வந்தது ஐம்பத்தைந்து வயதான ஒரு கிழவருக்கும் பன்னிரண்டு வயது பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்கப் போகிறதாக வதந்தி உலாவிற்று மாமண்டூரில் யாரோ ஒரு உபாத்தியாயராம் சம்சாரியாம் அவருடைய மூத்த பெண் கமலாவைத்தான் இப்படி ஒரு கிழவருக்கு பலி கொடுக்க ஏற்பாடாகியிருந்ததாம் மாமண்டூரில் இருந்து வந்த ஒரு கட்சிக்காரர் மேற்கூறிய விவரம் தெரிவித்தார் கிழமாப்பிள்ளை யார் என்ற விவரம் தெரியவில்லை அந்த அந்யாயத்தைப் பற்றி ஒரு நாள் ஜூனியர்களாகிய நாங்கள் பேசிக் போது பெரியவர் வந்துவிட்டார் என்ன சமாச்சாரம் என்று அவர் கேட்டார் நாங்கள் எல்லாரும் தலைக்கு தலை வெகு ஆத்திரத்துடன் மேற்படி கல்யாண கொடுமையை பற்றி சொன்னோம் பெரியவர் அப்போது நீங்கள் எல்லாரும் இவ்வளவு ஆத்திரமாய் பேசுகிறீர்களே பேச என்ன பிரயோஜனம் உங்கள் ஆத்திரத்தை காரியத்தில் காட்ட எத்தனை பேர் தயாராக இருக்கிறீர்கள் இந்த கல்யாணத்தை ஏன் நாம் நிறுத்திவிடக்கூடாது என்றார் நீங்கள் வந்தால் நாங்களும் தயார் என்று எல்லாரும் ஒருமுகமாக கூறினோம் அந்த மாமண்டூர் கட்சிக்காரனை கூப்பிட்டு மறுபடியும் விசாரித்தோம் நாளை ஞாயிற்றுக்கிழமை கல்யாணமாம் என்று அவன் சொன்னான் கிழமை இருந்தது நல்லதாய் போயிற்று கோட் உள்ள தினமாயிருந்தால் ஒருவேளை எங்களுடைய உற்சாகம் மழுங்கி போயிருக்கலாம் விடுமுறை நாளாயிருந்தபடியால் எங்களுடைய சமூக சீர்திருத்த வேகம் பன்மடங்கு அதிகரித்தது ஆகவே ஞாயிற்றுக்கிழமை என்று எல்லாரும் திருவள்ளோலைக்கு கும்பலாக சென்று மேற்படி கல்யாணத்தை நிறுத்திவிட்டு வந்து விடுவது என்று தீர்மானம் செய்தோம் நடுவில் ஒரே நாள்தான் இருந்தது என்றாலும் ஊரெல்லாம் செய்தி பரவிவிட்டது திருவலர்ச்சோலையில் நடக்கும் அக்கிரமமான பால்ய விவாகத்தை பற்றி பலர் பலமாக கண்டித்தார்கள் வேறு சிலர் யார் எப்படி போனால் இவர்களுக்கு என்ன உலகத்தை இவர்கள்தான் உதாரணம் செய்ய போகிறார்களாக்கும் என்று எங்களை கண்டித்தார்கள் இதனாலெல்லாம் எங்களுடைய உறுதி குன்றவில்லை ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருபது பேர் ஏறக்கூடிய ஒரு பெரிய பஸ் வந்து ஐயர் வீட்டு வாசலில் நின்றது பெரியவர் எல்லாருக்கும் முன்னால் தயாராக வந்து நின்றார் நாங்கள் நாலு ஜூனியர்களும் இரண்டு குமாஸ்தாக்களும் அவ்விதமே தயாராயிருந்தோம் கல்யாண சுந்தரமும் பிரயாணத்துக்கு தயாராய் வருவதை பார்த்து பெரியவர் நீ என்னத்திற்காக வருகிறாய் என்று கேட்டார் நானும் வரத்தான் வருவேன் என்று அவன் முன்னதாக வண்டியில் ஏறிக்கொண்டான் உள்ளூர் காங்கிரஸ் காரியதரிசியும் நாலு தொண்டர்களும் கையில் கொடி பிடித்துக்கொண்டு வந்தே மாத்தரம் மகாத்மா காந்திக்கு ஜே பால்ய விவாகம் ஒழிக காதல் மனம் வாழ்க என்று கோஷித்து கொண்டு வந்து சேர்ந்தார்கள் அப்படி இப்படி என்று பஸ்ஸில் நிறைய ஆள் சேர்ந்து விட்டது பஸ் கிளம்பி ஐந்து நிமிஷம் இருக்கும் இன்னும் நகர எல்லையை தாண்டவில்லை முதல் நாள் சாயங்காலமே நாங்கள் திருவளச்சோலைக்கு அனுப்பியிருந்த பையன் சைக்கிளில் பறந்து வருவதை கண்டோம் அவன் கையை காட்டுவதற்கு முன்னாலேயே பஸ் நின்று விட்டது எங்களுக்கு அங்கே மத்தியான சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்வதற்காகவும் கல்யாணம் நடக்கும் இடம் முதலியவற்றை கவனித்து வைப்பதற்காகவும் அவனை முதல் நான் அனுப்பியிருந்தோம் அவன் இப்படி தலைதெறிக்க ஓடி வந்ததை பார்த்ததும் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியவில்லை ஏக காலத்தில் எல்லோரும் என்ன என்ன என்றோம் பையன் ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டான் அவர்களுக்கு எப்படியோ சமாச்சாரம் தெரிந்துவிட்டது திருவள்ளச்சோலையில் கல்யாணம் நடக்கவில்லை குலசேகரபுரத்தில் நடக்கப் போகிறதாம் என்றான் பலே பேஷ் நல்ல வேலை செய்தார்கள் திருவளச்சோலை எங்கள் நகரிலிருந்து பன்னிரண்டு மைல் குலசேகரபுரம் நாற்பது மைல் அவ்வளவு தூரம் எங்களுடைய சீர்திருத்த வேகம் எட்டாது என்று அவர்கள் எண்ணி இருக்க வேண்டும் கிழமாப்பிள்ளை யாராயிருந்த போதிலும் பல கெட்டிக்காரனாக இருக்க வேண்டும் ஆனால் நாங்கள் மட்டும் கெட்டிக்காரத்தனத்தில் குறைந்தவர்களா விடு பஸ்ஸை குலசேகரபுரத்துக்கு என்றோம் தாலி கட்டியாவதற்குள் எப்படியாவது போய் சேர்ந்து விட வேண்டும் என்பது எங்கள் ஆசை பஸ் டிரைவருக்கும் இந்த கலாட்டாவில் ருசி ஏற்பட்டுவிட்டது பஸ் பறந்தது அன்றைக்கு முதல் முகூர்த்தம் ஒன்பது மணிக்கு மேல் பத்தரை மணிக்குத்தான் என்பது எங்களுக்கு தெரியும் பஸ் எட்டரை மணிக்கு குலசேகரபுரத்தை விட்டது கொட்டு மேளம் கொட்டுகிற சத்தத்தை கொண்டு கல்யாண வீட்டை கண்டுபிடித்தோம் அங்கே நாங்கள் போன சமயம் மாப்பிள்ளை பரதேச கோலம் புறப்பட்டு போய்க்கொண்டிருந்தார் ஆனால் என்ன ஆச்சரியம் மாப்பிள்ளை எங்கள் ஊர் பேர் வழி அதோடு வக்கீல் தொழில் செய்பவர் பெயர் கணபதி சாஸ்திரிகள் வயது ஐம்பத்தி ரெண்டு ஆயிற்று ஆனால் பார்ப்பதற்கு நாற்பத்தைந்து வயதுதான் சொல்லலாம் சிவப்பு நிறம் முகத்தில் நல்ல களை இப்போது மாப்பிள்ளை கோலத்தில் அப்படியொன்று மோசமாக இல்லை ஜோராகத்தான் இருந்தார் தொடரும்